வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிகளம் கந்தசாமி. TNTET ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி டெஸ்ட் ஷெடியூலில் இன்றைக்கான ஷெடியூல் பாருங்கள். 7/1/2021 தமிழிலிருந்து பேஜ் நம்பர் 6-9 சங்கலிக்கம். இந்த பேஜ் நம்பர் வந்து நம்ம ஸ்ரீ பாலாஜி அகாடமியுடைய மெட்டீரியல் இல்லாத ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இந்த டைட்டில்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் 9 மணிக்கு டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இது ஃப்ரீ தான், இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 80 கேள்விகள் இதில் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். இது முழுக்க முழுக்க புது புக்கு, 2020 புக்கு சார்ந்தது தான். அதனால் இது நீங்கள் வரிசையாக படிக்க ஆரம்பிச்சுருங்க. உயிரியல் பேஜ் நம்பர் 153-156 வரைக்கும் தாவர அமைப்பியல். இயற்பியல் பேஜ் நம்பர் 38-41 வரைக்கும் இயக்க விதிகள். வேதியியல் பேஜ் நம்பர் 174 வரைக்கும் கார்பனதன் சேர்மங்கள். வரலாறு பேஜ் நம்பர் 143-147 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும். அரசியலமைப்பு பேஜ் நம்பர் 143-146 அரசாங்கத்தின் வகைப்பாடுகள், அரசியல் சிந்தனை. பொருளியல் பேஜ் நம்பர் 142-144 வரைக்கும் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். புவியியல் பேஜ் நம்பர் 142-144 வரைக்கும் தமிழக புவியியல். இதனுடைய பேஜஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்க, வீடியோக்கள் ஆட் பண்ணியிருக்கேன், இதை முழுசாக பாருங்கள். இது எந்தெந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்தா போதும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் கண்டினியூ படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்க போதும். இதுவே நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 150க்கு 150 நம்ம எடுக்க வேண்டியதில்லை, 150க்கு 82 கொஸ்டின் எடுத்த போதும். அதனால் இந்த டைட்டில்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு இருங்க. இப்போ முதல்ல தமிழில் பாருங்கள், சங்க இலக்கியம் அதனுடைய கண்டினியூட்டி தான். பேஜ் நம்பர் 6-9 வரைக்கும் இது பாருங்கள். இந்த பேஜ் 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது பாருங்கள். இலக்கண குறிப்பு இதெல்லாம் படிச்சுட்டு பெருமாநாட்டுப்படை, கலங்கரை விளக்கம் இது பூரா படிச்சுட்டு 6-9 வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. கோத்தராற்றுப்படை, மலைப்படுகணம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது போகிறான். முல்லைப்பாட்டு இது பூரா படிச்சுட்டு இந்த பேஜ் வரைக்கும். பட்டியனப்பாலை, குறிஞ்சி பாட்டு, மதுரை காஞ்சி இதை பற்றின தகவல்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் ஒரு 10 கேள்வி இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இப்போ உயிரியல் தாவர அமைப்பியல் இந்த வகைப்பாட்டியல் பார்த்துக்கணும். வகைப்படுத்துதலின் பிரிவுகள், செயற்கை வகைப்பாட்டு முறை இது பூரா படிச்சுக்கிட்டு, அதாவது 153-156 பேஜ் நம்பர். பாசிகளின் பண்புகள், பாசிகளின் வகைகள், பாசிகளின் இனப்பெருக்கம் இதெல்லாம் படிச்சுக்கணும். பாசிகளின் பொருளாதார முக்கியத்துவம் இந்த பேஜ் வரைக்கும் 156. அயோடின் பூஞ்சைகள் பற்றி இந்த பேஜில் படிச்சுட்டு ஒட்டுண்ணிகள், மட்குண்ணிகள் வரைக்கும் படிச்சுக்கோங்க. இதில் ஒரு 10 கேள்விகள் இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இப்போ இயற்பியலில் 38-41 வரைக்கும் இது 38வது பேஜ். வளிமண்டலத்தின் நிறை, திரவங்களில் விசை இது பூரா படிச்சுக்கோங்க. உராய்வு விசை, உராய்வின் வகைகள், வேகம் இதெல்லாம் படிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த டைட்டில் போகிறோம். இன்றைய அறிவியல், ரோபோட் இது பூரா படிச்சுக்கோங்க. இந்த பேஜ் வரைக்கும் வெப்பம் அதுக்கு முன்ன வரைக்கும் படிச்சுக்கோங்க. வெப்பம்ங்கிறது நாளைக்கு படிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஃபிசிக்ஸில் இன்றைக்கி படிக்க வேண்டியது. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இப்போ கெமிஸ்ட்ரியிலேருந்து 171-174 வரைக்கும், 171 பாருங்கள். இதில் நெகிழி இது இருப்பாருங்க. இந்த பேஜ் போகிறோம். செயற்கை இலைகளின் சிறப்புகள் பிஇடியில் ஆரம்பித்து, செயற்கை இலைகளின் சிறப்புகள், நெகிழியின் வகைகள், இலகும் நெகிழிகள் அதாவது இலகுதம் நெகிழிகள், இருகும் நெகிழிகள், நெகிழி ரெஷின் குறியீடுகள், நெகிழியின் தாக்கம், பாலிலாக்டிக் அமிலம் நொதிகள் இது பூரா படிச்சுக்கோங்க. 174 இந்த பேஜ் வரைக்கும் பிஎல்ஏ நெகிழியான உயிரி நெகிழியின் தயாரிப்பு முறை, நெகிழி உண்ணும் பாக்டீரியா இந்த பேஜ் பூரா படிச்சுக்கோங்க. இதில் வந்து 10 கேள்வி உங்களுக்கு இருக்குது. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இப்போ ஹிஸ்ட்ரியில் 142 அதாவது 43 வச்சுக்கோங்களேன், இது 42 நேற்று வரைக்கும் முடிஞ்சிருக்கோம். ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த 143 இதில் இருக்கு பாருங்கள். இந்த டைட்டில் பூரா படிச்சுக்கோங்க. சீனாவின் பொது உரிமை கட்சி இதெல்லாம் வரிசையாக, மாசேதும் இது பூரா படிச்சுக்கோங்க. தேசியவாதத்தின் எழுச்சி, கட்சி அரசியல், டச் ஒடுக்குமுறையும் ஜப்பானிய ஆக்கிரமிப்பும் இந்த பேஜ் வரைக்கும். 147 வரைக்கும் இந்த பேஜ் வரைக்கும் 80 உறுப்பினர்களை கொண்ட இது பூரா படிச்சுக்கோங்க. இந்த டைட்டில் வரைக்குமே இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது. 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம் இது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து 10 கேள்வி உங்களுக்கு வரும். அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இப்போது பாலிடிக்ஸில் 143-146 இந்த பேஜ் வரைக்கும் பேஜ்லேருந்து, நல்ல அரசாங்கம் இது பூரா, பிளாட்டோவின் நூல்கள், அரிஸ்டாட்டில், புனித தாமஸ் அக்வினால் இந்த டைட்டில் படிச்சுக்கோங்க. நிக்கோலா மாக்கியவெல்லி 146 தான் இந்த பேஜ் வரைக்கும். தாமஸ் ஹாப்ஸ், ஜான் லாக், லாக்கின் படைப்புகள், ஜான் ஜாக்வஸ் ரூசோ இந்த 146 வரைக்கும் இதை படிச்சுக்கோங்க. இது வந்து
பாலிட்டிக்ஸில் வரக்கூடிய டைட்டில்ஸ். எக்கனாமிக்ஸில் 142 பாருங்கள், 141, இது 142. இந்தியா தொடக்ககால உறுப்பினராக இதிலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்களேன். உலக வர்த்தக அமைப்பு WTO, உலக வர்த்தக அமைப்பின் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. வாணிபம் தொடர்பில் முதலீட்டு விலைமுறைகள் ஒப்பந்தம், பன்னாட்டு பணிகள், உலக வர்த்தக அமைப்பின் வணிக அமைச்சர்கள் மாநாடு, பன்னாட்டு வர்த்தக தொகுதிகள். 144 வரைக்கும், அதாவது இந்த பேஜ் வரைக்கும், சுங்கவரி ஒன்றியம், பொதுச்சந்தை, பொருளாதார ஒன்றியம், தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு, இந்த பேஜ் வரைக்கும் படிச்சுக்கோங்க. இதிலிருந்து 10 கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இப்போ புவியியலில் 142-144 வரைக்கும் அது பாருங்கள். இது 142 தாமிரபரணின்னு ஆரம்பிக்கிறது பாருங்கள். இதிலிருந்து தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள், காலநிலை, தமிழ்நாட்டின் வெப்பநிலை, குளிர்காலம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இரண்டு அங்குல வளமான மண், இதெல்லாம் வரிசை, வண்டல் மண், கரிசல் மண், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த 144 வரைக்கும் இதிலிருந்து 10 கேள்விகள் இன்றைக்கி இருக்குது. ஓகே, ஈவினிங் 9 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்டுக்கு வந்துடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.